நம்மளுடைய ஊரே இது தான். இங்கே சொந்த ஊர், வீடு எல்லாமே இருக்குது. வீடு வாசலும் எல்லாமே இருக்குது. அம்மாலாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி வந்து பெருசு. ஏன்னா நான் வந்த நேரங்கள் எங்கள் ஊரே எதிர்பார்க்காது. இதில் ஒரு விஷயம் இது தான், எங்கள் ஃபேமிலியும் சரி எங்களுடைய சொந்த பந்தம் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா திருதுன்னு போயிட்டு சிவத்தொண்டுன்னு அப்படின்னு போகும்போது எல்லாமே ஆச்சரியமாக தான் பார்த்தாங்க. அது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டுருக்குறோம். கஷ்டப்பட்டு ஒரு நேரத்தில் ஐதுக்குறோம். ஒரு நேரத்தில் நிறைய விஷயங்களை, ஏன்னா ஏன் இப்படி இருக்கிறாங்க மக்களுங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏழையும் இருக்கிறாங்க பணக்காரனும் இருக்கிறாங்க. ஒரு தொண்டு ஒன்று சின்ன நல்லா ஒரு அருமையாக ஒரு சூப்பராக அந்த சிவத்துண்டு நம்ம அழகாக எடுத்துன்னு போகணும். நிறைய நேரத்தில் நிறைய யோசிப்பேன் நான். எதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது. இது வந்து எல்லாமே மக்கள் கொடுத்தது, அது மக்களுக்கு போயிட்டு நம்ம சேர்க்கணும். மக்களுக்கு வந்து வேணால் விரும்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழகுப்படுத்தி அந்த இடத்த திருப்பி நான் அந்த இடத்த நான் வந்து மக்களுக்கையிலே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய சிவசேவைன்னு எடுத்துக்கலாம், சிவத்தொண்டுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே எந்தில்லை, எல்லாமே சிவன்து, சிவனுடைய அனுகிரகம் தான், சிவனுடைய அருள் தான், எல்லாமே சிவனுடைய அருள் தான். நம்ம வந்து ஒரு விஷயமே கிடையாது. சிவன் வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம், அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே அது போதும். அதுமாரி நிறைய விஷயங்கள் அந்த சிவனை பற்றி நம்ம பேசிக்கினே போகலாம். எப்படி சாமி, இங்கே இருந்துட்டு வெளியே நிறைய அன்னதானம்லாம் நிறையா பண்ணுறீங்க. அது வந்து எப்படி சொல்றேன், இப்போ இல்லை, அது ஆரம்ப கட்டத்துலேயே அது தொடங்கி வச்சது. ஆரம்ப கட்டத்தில் அது தொடங்கி வச்சது. ஆனால் நம்மளை வந்து ஒரு சின்ன ஒரு கடவுள் புண்ணியத்தில் கடவுள் தான் அந்த சிவன் தான் அதோடைய இதுவை நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு துரும்பாக இருக்கிறோம். யாரோ செய்கிறாங்க, எப்படி யாரோ செய்கிறாங்க, அது கரெக்டான அந்த பொசிஷன் நம்ம எடுத்து கொடுத்துட்றோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா வயிற்றுக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு ஜான் வயிற்றுக்கு நல்லா நிம்மதியாக அழகாக சாப்பிட்ணும். அதுமாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல ஆனால் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறையவே அதை எப்படி சொல்லவும் மாட்டோம் நாங்கள் இங்கே அந்த அது இந்த செகண்ட் அந்த நிமிஷம் மட்டும்தான். ஆனால் விஷயம் என்னென்னா, ஏன் சொல்ல மாட்டோம்னா, அது நம்மளதல்ல, மக்கள் வர்ற மக்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப எளிமையாக பழகிறீங்களா? அது எப்படி சாமி? ஒன்றுமே கிடையாது, ஒரு விஷயமே கிடையாது. அவங்க எனக்கு அண்ணன், அவங்க அம்மா, அப்பா, அம்மா, தம்பி. நானும் ஒரு மனிதன் தானே, அவங்களும் ஒரு மனிதன் தானே. அவங்க வயிற்றில் நாங்கள் பிறகு நானும் எங்கள் வீட்லேயும் ஃபேமிலியெலாம் இருக்கிறாங்கல்ல, அது போல தான் அன்பாக பழகணும். அன்பாக என்னை பொறுத்தவரை அன்புக்கு மிஞ்சினதே இல்லை. ஆனால் அந்த ஒரு பொசிஷன் நம்மளுடைய கணக்குப்படி பார்த்தனா, நான் நல்லா இருக்கிறவங்களே, அவங்க நல்லா இருந்தேன், என் குடும்பம் நல்லா, என் குடும்பம் இருந்தால் எல்லோரையும் நம்ம பார்த்துருக்குறேன். இப்போ மக்களுக்கு பயன்படணும் தான் இவ்வளோ பெரிய கோயில் இன்னும் பெருசாக கட்டிகிட்டு இருக்கீங்களா சாமி? ஆமாம், இது வந்து இது தான். ஏன்னா எதுவுமே சரி, மக்கள் என்ன பொறுத்தவரையிலுமே இதெல்லாம் எனது கிடையாது, மக்கள்தோடு வர பக்தர்கள். இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க தான் செய்கிறாங்களே காண்டி, நான் எதுவும் செய்யலை. நாம் வந்து ஒரு துரும்பாக தான் இருக்கிறோம். அது பெரிய விஷயமாக தான் அந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல கோயில் வச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வெளியே இருந்து பிரச்சனை வேறு தொல்லைகள் எதுவும் வருதா சாமி? பிரச்சனைன்னு நான் ஒரு இதுவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்தவரையிலுமே ஊருக்கார பிரச்சனை இல்லை. ஊருக்கார வந்து ஊர் கோவில், இது என் கோவில் இல்லை. இன்றைக்கி நான் காலைக்கு நாளைக்கு இன்றைக்கி நான் கட்டிட்டேன்னா நான் ஊருக்கு நான் திருப்பி கொடுக்கணும். ஊர் மக்களுக்களை நாளைக்கு நானே இல்லைனாலும் அவங்க தான் எடுத்து செய்வாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு சில சில இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வேண்டாம் வெறுப்பு மாரி ஒரு மாதிரி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி பேச, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. இந்த சிவத்தொண்டில் பொறுத்தவரையிலுமே, சிவை பொறுத்தவரை ஒன்று வரும், இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு தயார் நிலையில் இருக்கணும். அடுத்தது என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே, அப்படி தான் நம்ம யோசிக்கணும். கண்டி மற்றது எதுவும் நம்ம யோசிக்க முடியாது. சிவன் பொறுத்தவரையிலுமே அப்பா ஒன்று போயிச்சுரா, ஒன்று எப்படி வரும் அப்படிதான். ஏன்னா நம்ம பொருளாதாரம் தான் நெருக்கடி, கண்டி மற்றது எதுவும் கிடையாது. மற்றதில் ஒரு அன்புல அன்பு கொடுக்கறதுலையும் போகிறதுலையும் வரதுலையும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம மக்களுடைய ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நிறைய உங்களுக்கு இது பண்ணுவாங்க. அந்த இடத்துலலாம் அந்த மக்கள்லாம் ஒரு இதுவாக சொல்லிக்கணும், எல்லாமே ஒரு அன்பாக, ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு மகனாக, அது மாதிரி தான் அந்த நம்மளுக்கு அன்பு காட்டுவாங்க. எப்பவுமே சரி, இங்கே வர மக்களுக்கு பொறுத்தவரையிலுமே
எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது ஒரு அது ஒரு விதமான ஒரு பதிவு. ஏன்னா மறுபடியும் இந்த பூமியில் நம்ம பிறக்க மாட்டோம், மறுபடியும் நம்ம பூமியில் பிறப்புன்னு யாருக்குன்னு தெரியுமா? பிறந்தாலும் வேறு எங்கே பிறக்குன்னு யாருக்குன்னு தெரியும். இதுக்கு இந்த பிறப்பு வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது. அப்போ நம்ம அறிஞ்சிட்டாவே, அதை நம்ம அறிஞ்சிட்டாவே அதுவே பெரிய விஷயம், அதுவே இப்போ ஒரு பெரிய விஷயம். இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிச்சுப்பா, புரிஞ்சுக்கினேன் நான், எடி புரிஞ்சுக்கினேன். மறுபடியும் நம்ம என்ன பிறப்புன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம இருக்கிற வரலும் ஏதோ இந்த மக்களுக்காக, இந்த கடவுளுக்காக இந்த சிவத்தொண்டு பெருகி, இந்த மக்களுக்கு இந்த அன்னதானம் பண்ணுறதோ சரி, இந்த கல்விக்கு உதவி பண்ணுறதோ சரி, இந்த இந்த வயசானவங்களுக்கு முதியோர்களுக்கு ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று சின்ன சின்னது தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கினே இருக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருந்தா வரும். ஆனால் நாங்கள் ஒரு எப்படி பண்ணுவோம் யாருக்களையும் அதுவும் சொல்ல மாட்டோம். எங்கள் கையில் என்ன இருக்கோ ஒரு நாலு பேர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நாலு பேர்களை கேட்டால் அவங்க கையில் நாங்கள் கொஞ்சம் உதவி கேட்டோம்னா அந்த உதவி தந்தாங்கன்னா அதை வச்சு எழுதில்லை அவங்க தான் கொடுப்பாங்க. அதை வச்சு எல்லோருக்கும் இந்த முதியோர்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ, இல்லை ட்ரெஸ் வாங்கி தரதோ, இல்லை வெளியில் கோவில்களில் அன்னதானம் பண்ணுறதோ, இல்லை வெளியில் எங்கன்னா இந்த பாயடைஞ்ச கோவிலில் சிவலிங்கம் வாங்கி வைக்கிறதோ, அதுமாரிலாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருந்தான் வரும். பரவாயில்ல, அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நான் இருக்கிறவர்கள் தான் அந்த எண்ணத்தை வந்து நான் என்னுடைய பசங்களுக்கு, நான் இருக்கிற பசங்களுக்கு எல்லோருக்கும் அந்த எண்ணத்தை கொடுக்குறேன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணுன்னு. அவனுங்களும் இதேமாதிரி தொண்டு செய்யணும். நிறைய சிவபக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த சிவ தொண்டும் சரி, அன்னதான சேவையும் சரி, இல்லை ஒரு அதான் ஒரு முதியோர்களுக்கோ யார் ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுன்னே இருக்கோம். அதனால் எப்பவுமே சரி, கஷ்டம்னு பார்க்கக்கூடாது. கஷ்டமே கிடையவே கிடையாது, கஷ்டமே கிடையாது. சரி அடுத்ததா வரட்டை வா பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது? ஓ இப்போ தான் ஒரு பிரச்சனை வந்து போச்சா, ஒன்று வருமா, அது எப்போ வரணும்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் தெம்பாக அந்த அந்த பிரச்சனைக்கு நான் தயாராகணும். அது வந்து வரலாம், வந்து கொஞ்ச நேரம் வந்து நிற்கும், அது அப்படியே ஓடி போகிறோம். அதுமாரி எல்லாமே பிரச்சனையிலேருந்து எல்லாமே சரி வந்து போகிற இடம் தான் இதுதான். ஆனால் நம்ம செய்கிற வேலையை நல்ல எண்ணங்களில் வச்சுக்கிட்டாவே, நல்ல எண்ணங்கள் மக்கள் சேர்த்துக்கிறாவே அதுவே பெரிய விஷயமாக இருக்கும். அதனால தான் எப்பவுமே சிவத்தொண்டு பெருக, உலக மக்கள் நல்லா இருக்க இறைவனை பார்த்து நான் நினைவு பண்ணிக்கிறேன். அனைவரும் நல்லா இருக்கேன். சிவாயிருங்க.